நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆழ்வார் மாவட்டத்தில் உள்ள கேர்லி என்ற காவல் நிலையத்தில் துணை ஆய்வாளர் ஒருவர் காவல் நிலையத்துக்கு அருகிலேயே அறை எடுத்து தங்கி வந்துள்ளார். மார்ச் 1ஆம் தேதி ஒரு பெண் தன்னுடைய கணவர் குடும்பத்தார் அவரை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதாக புகார் கொடுக்க வந்திருக்கிறார். புகார் கொடுக்க வந்த அந்த பெண்ணை துணை ஆய்வாளர் அவரது வீட்டிற்கு கூட்டிச் சென்று மார்ச் 1, 2 மற்றும் 3 என 3 நாட்களாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியுள்ளார். இதனால் மனமுடைந்த அந்த பெண் ஜெய்ப்பூர் பகுதி ஆய்வாளரான ஜெனரல் ஹவாசிங் குமாரியாவை சந்தித்து புகாரும் கொடுத்துள்ளார். இது குறித்து குமாரியா கூறுகையில் அந்த பெண் மருத்துவ பரிசோதனைக்கு செல்ல மறுத்து விட்டதாகவும், ஆனாலும் துணை ஆய்வாளர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.